सो सीरियल डायरेक्टலாம் பாத்தீனா கரண்ட் லைஃப்ல என்ன விஷயம் நடக்குதோ அது ஒரு சீரியலா எழுதுவாங்க பட் இவங்க சீரியல்லாம் பாத்தீனா அதாவது இவங்க கதையில பாத்தீனா சுத்தமா லாஜிக்கே இருக்காது பட் ஏதோன்னு நம்ம எழுதுன கதை கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 வருஷம் போணும் மனித இனமே அழிஞ்சாலும் பரவாயில்லை என்னோட கதை அழிக்கூடாது என்னோட நாடகம் போணும் அடுத்த யுகம் ரோபோட் யுகம் வந்தாலும் சரி என்னோட நாடகம் போயிட்டே இருக்குன்னு சொல்லி எழுதுவாங்களா என்னன்னு தெரியல முக்கவாசி கிரிஞ்சி பீசிங்களா இருக்குதுங்க இவங்க எழுதுற கான்செப்ட்ல எதுமே இருக்காது கதையும் இருக்காது ஸோ வெல்கம் டு அமேசிங் ஆல் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராஜா ராணி சீரியலில் கழிவு ஊற்றின பற்றி அந்த சீரியலில் தான் சில கிரஞ்சி மூமெண்ட்லாம் இருக்குது ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோ நோ ஸோ பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்தோடனே ஓட்டு போட்டியா எந்த கட்சிக்கு போட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அதை தான் கேட்போம் பட் இதுங்க பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு வந்தியா அண்ணி நீங்கள் ஓட்டு போட்டிங்களா ஆமாம் போட்டேன் யாரை கேட்டு நீ ஓட்டு போட போன யாரை கேட்டு ஓட்டு போட்டியா யாரை கேட்கணும் உங்கள் தாத்தாவையை கேட்கணும் என்னடா இது மாமியார்னா என்னன்னா நீ கேள்வி கேட்பே நீ ஓட்டு போட்டதே ஒரு குத்தமா என்னடா இது ஓட்டு போட்டதெல்லாம் ஒரு குத்தம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார்ன்ற பேரில் பண்ணுற அழிச்சாட்டத்தை தாங்கவே முடியல ஒரு மருமக ஓட்டு கூட போடக்கூடாது ஓட்டு போடுற உரிமை கூட இல்லை என்னடா இது சுதந்திர நாடுன்றாங்க ஒரு ஓட்டுவாது போடுவான்னுவாங்க பட் இங்கே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்றாங்க என்னடா இது எதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இந்த எல்லா குடத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு தேவையான மொத்த தண்ணியையும் நீ ஒரு ஆளா தூக்கிட்டு வந்து எல்லாத்துலேயும் நிரப்பணும் ஐயோகோ பாரதி கண்ட புதுமை பெண் எங்கே இங்கே கொடுமை நடக்கிறது 100 குடம் தண்ணியை பிடிச்சி அடிக்க சொல்கிறாங்க அவங்க மாமியார் மனசாட்சி இல்ல ஆனா இத ஒரு கதனை எழுதுறானுங்க பேரு அந்த டைரக்டர் அவனுக்கு சரியா பசங்களாக இருப்பானு பொழுது என்னடே ஒரு ஓட்டு போகிறது ஒரு குத்தமாடா அதை ஒரு கான்செப்ட்னு எழுதி வச்சிருக்கீங்களே உங்கள் மூளைக்குள்ளே என்னடா ஒரு ஆட்டு புழுக்க தாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் ஓட்டு போட மாட்டோம் டேய் சீரியல் டேரக்டரு உங்கள் அழிச்சாட்டத்துக்கு அளவே இல்லாமல் போச்சியா ஸ்கிரிப்டுன்ற பேரில் இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா முடியலப்பா வரும் திங்கள் முதல் இரவு 9:30 முதல் 10:30 வரை 1 மணி நேர சிறப்பு தொகுப்பாக ஒளிபரப்பாகும் இந்த கருமாந்தத்தை அரை மணி நேரமே பார்க்க முடியாது இதுல 1 மணி நேரமா ஐயோ யாரையா நீங்களா ஏன் இப்படி என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா நீங்க செஞ்ச கேசரி மாதிரியே நீங்க ரொம்ப இனிமையா இருக்கீங்க மண்ணே வாட எடுத்து நடந்தது விபத்து இல்ல யாரோ வேணும்னே பிளான் பண்ணி கோடவுன் எரிச்சிட்டாங்க நிறுத்து என்னடா இது காலங்காலமாக எல்லா சினிமாவிலும் பார்க்குறேன் நாடகத்துலேயும் பார்க்குறேன் எல்லாத்தையும் கொளுத்திடுவாங்களாம் அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே எரிஞ்சு போயிடுமா பட் கொளுத்தின தீக்குச்சி மட்டும் எரியாதான் அதுவும் பார்த்தீங்கன்னா 2 தீக்குச்சி தான் இருக்கும் அப்போலேருந்து சரி இப்போ இருக்கலாம் சரி அந்த 2 தீக்குச்சி தான் கேட்பாங்க ஏன்னா ஒரு தீக்குச்சி கொளுத்துனா எரியாதா அதுனா 2 தீக்குச்சி இல்லை 3 குச்சி கொளுத்துனா கூட எரியாதா 2 தான் ஆஹா முடியலடா எப்பா கிட்டத்தட்ட 5 லட்சம் 5 லட்சமா ஆனால் அவங்க போட்டிருக்க மேக்கப் பார்த்தீங்கன்னா தீக்காய மேக்கப் அதாவது தீ எரிஞ்ச இடத்துல உள்ளே போய் அந்த மேக்கப் பார்த்தீங்களா அங்கங்கே கிருப்பா யோ மேக்கப் மேன் வேறு லெவலில் மேக்கப் போட்டிருக்கியா மேக்கப் போடுறன்ற பேரில் நல்லா தடை இருக்க பிள்ளைது மேக்கப்பை நாடகம் ஆடுறாங்க ஆமாம் செம்பா நல்லா நாடகம் ஆடுறாங்க எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நீயும் சேர்ந்து தானே நாடகம் ஆடுற ஸோ ஸ்கிரிப்டுன்ற பேரில் என்னென்னத்தை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பார்க்கும்போது உங்களுக்கே ஃபுல்லாக சிரிப்பாக இருக்கும் ஸோ சிரிப்பை அடக்க முடியல எனக்கே சிரிப்பாக இருக்குது ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா வச்சுக்க இந்த சீரியல் முழுக்கவே ஃபுல்லாக கிரிஞ்சாக தான் இருக்கும் ஃபுல்லாக கிரிஞ்சி மூமெண்ட்டு கண்டென்ட்டு கிரிஞ்சி கண்டென்ட்டு தான் ஒன்று கூட சரி ரியல் லைஃப்பில் செட் ஆகிற மாதிரியே இருக்காது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்பும்படியாக இருக்காது அந்தளவுக்கு எழுதி வச்சுருப்பாங்க ஸ்கிரிப்டை நல்லா அப்படியே தீட்டி பேனாவில் எழுதி வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல ஸோ உங்களால் தாங்க முடிய சக்தி இருந்ததுன்னா மறக்காமல் பாருங்கள் எல்லாமே செம கிரிஞ்சாக இருக்கும் ஏன்னா சிரித்து மனது புண்ணாகிவிடும் அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு உங்களால் சிரிக்காமல் இருந்தா வேற லெவல் நீ தான் தலைவா நடிகை ஸோ ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணுறேன் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு மொபைலில் சேர்ந்துடும் ஓகே நாளை வேறு ஒரு வீடியோ உங்களும் சந்திக்கிறேன் குட் பை